குபேரன் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகமாக மாற்றிக்கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது என்ன பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது வந்து நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக காணப்படுது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோகா ராகு மற்றும் யோகா கேது இருவரும் வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யோகா ராகு மற்றும் யோகா கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது குபேர சம்பத்தோடு நமக்கு வந்து ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வந்து அனைத்து யோகங்களையும் வழங்குவாங்க. நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. ஜாதக ரீதியாக குருவும் சனியும் ஒன்றாக இருந்தாலோ அல்லது சனி குருவை பார்த்தாலோ குரு சனியை பார்த்தாலோ அதுக்கு ஹத்தி தோஷம்னு சொல்வார்கள். அந்த ஹத்தி தோஷம் ஏற்பட்டு காளியம்மன் மகா காலநாத பெருமானை அர்ச்சித்து வழிபட்டமையானால் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்று பரமேஸ்வரன் ஆஜ்ஞையின்படி அம்பாள் காளிகாதேவி அம்பகரத்தூரில் சம்ஹாரம் பண்ண தோஷம் நீங்க பெறும் பொருட்டு இங்கு வந்து காளியம்மன் பூஜித்ததாக வரலாறு. தலைப்பகுதி கேதுவாகவும் வால் பகுதி ராகுவாகவும் இங்கு பூஜித்து குபேரனுக்கு காலசர்ப்ப தோஷம் நீங்க பெறும் பொருட்டு இந்த வாசுகியை வழிபாடு செய்து தோஷம் நீக்கப்பட்டதனாலே இங்கு யோக ராகு யோக கேது. ஜாதக ரீதியாக 12 கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது இருந்தாலும் அதை நல்ல நிலையாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இங்கு யோக ராகு யோக கேதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் இங்கு ராகு கேதுக்கு தனி சன்னதி அமையப்பட்டிருக்கின்றது. ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி அம்பர் மகாலம் என்று அழைக்கக்கூடிய கோயில் மகாலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா காலநாதர் என்று அழைக்கக்கூடிய காலகண்டேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பூந்தோட்டத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பேரளத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைப்பட்டிருக்கு. பூந்தோட்டம் மற்றும் பேரளத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 55வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 118வது ஆலயமாக காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது ஆலயத்தோட ராஜகோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. மாறு வேடத்தில் சிவபெருமான் சோமாசீமார நாயனார் நடத்திய யாக பூஜைக்கு வரக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து கோபுரத்தில் வந்து காணப்படுது. அது எல்லா வரலாறையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காலனியாக இருந்து அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் விநாயகர் வந்து காணப்படுறாரு. கொடிமரம் விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீட்டை வந்து தரிசனம் செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பலிக்கிறாரு. நந்திபவனை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பலிக்கக்கூடிய மகா காலநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். நந்திபவனை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபானை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகா காலேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். காளி இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வாசுகிநாதம் தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வாங்க மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மகா காலநாத சாமி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மகா காலநாத சாமியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த மகா காலநாத சாமியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். வாசுகி நாகம் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மூலவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறு விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. காளி தனக்கு ஏற்பட்ட ஹத்தி தோஷம் நிவர்த்தி அடையிறதுக்காக இந்த தலத்தில் இறைவனை வழிபாடு செய்திருக்காங்க. அதனை குறிக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் மேலே வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாம் வள வரலாம். அப்படியே இந்த ஆலயத்தோட தல வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம்.
இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் மகா காலநாதர் என்றும் காலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. சோமாசிமார நாயனார் சோம யாகம் நடத்திய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சோமாசிமார நாயனார் ஒரு முறை சோம யாகம் நடத்துவார். அந்த யாகத்தோட அவிர்பாகத்தை சிவபெருமானே நேரடியாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார். அதற்கு வந்து சிவபெருமானுக்கு அழைப்பு எடுக்கிறதுக்காக சுந்தரர்கிட்ட வந்து செல்வார். ஏன்னா சுந்தரர் வந்து சிவபெருமானோட நண்பர். சுந்தரர் சொன்னார் அப்படின்னா சிவபெருமான் கேட்பார் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு அழைப்பு எடுக்கிறதுக்காக சுந்தரரை பார்க்கும் பொழுது சுந்தரருக்கு வந்து ஆஸ்மா அப்படிங்கிற நோயால் வந்து தாக்கப்பட்டு அவர் வந்து ரொம்ப அவதிப்பட்டுருப்பார். இதனால் வந்து தினமும் வந்து தூதுவழி கீரையை வந்து சுந்தரருக்கு வந்து சோமாசிமார நாயனார் கொடுத்துட்டு வருவார். இந்த வரலாறை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து தியாகராஜசாமி சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தியாகராஜசாமி சன்னதியில் தியாகராஜசாமியோட பாதத்துக்கு கீழே விநாயகர் வந்து மனித தலையோடு வந்து காணப்படுவார். அவருக்கு அருகிலேயே வந்து முருகபெருமான் வந்து காணப்படுவார். அவங்களுக்கு இப்போ பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுவாங்க. தியாகராஜசாமியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆலயத்தோட அந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சுந்தரர் வந்து ஆஸ்மாவால் அவதிப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து தூதுவளக்கீரியை வந்து கொடுத்து அனுப்பி சுந்தரருக்கு வந்து அந்த நோய் நீங்கிறதுக்கு சோமாசிமார நாயனார் வந்து உதவி பண்ணுவார். ஆஸ்மா நோய் நீங்க பெற்றதும் சுந்தரர் தனக்கு யார் இந்த மாதிரி கீரை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்க விரும்புவார். உடனே சோமாசிமார நாயனார் சுந்தரரை சந்தித்து தன்னோட ஆசையை வந்து கூறுவார். தான் வந்து சோம யாகம் நடத்துகிறதாகவும் அந்த சோம யாகத்துக்கு சிவபெருமான் வந்து நேரடியாக வந்து அவிர்பாக வாங்கணும், அவரை நீங்கள் தான் வந்து அழைத்து வந்து இந்த என்னோடய யாக கூட்டத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரர்கிட்ட உதவி கேட்பார். சுந்தரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜசாமிகிட்ட போய் முறையிடுவார். சிவபெருமானும் வைகாசி மாதம் ஆயிலை நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் அந்த யாகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இந்த வரலாறு வந்து நம்ம ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரும்போது நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வந்து ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்ருக்கோம். சூரிய பகவானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காளி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க. காளி எண்ணெய் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. காளி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட ஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அம்பன் அம்பரன் அப்படிங்கிற இரு அசுரர்களை வந்து சங்காரம் செய்ததால் காளிக்கு ஏற்பட்ட அந்த அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து காளி அன்னைக்கு வந்து தனி சன்னதி வந்து காணப்படுது. மேலும் ஜாதகத்தில் வந்து குரு சனி இணைந்து காணப்படுறவங்களும் குரு மற்றும் சனியோட பார்வை கொண்டு காணப்படுறவங்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹத்தி தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த இடத்துல வால்மீகிநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வால்மீகிநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் அஷ்டநாகங்களில் ஒன்றான வாசுகிநாதம் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளரும் போது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சோமாசிமார நாயனார் மற்றும் அவரோட மனைவியான சுசீலை அருள் பாலிக்கிறாங்க. சோமாசிமார நாயனார் மற்றும் சுசீலையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா 63 நாயன்மார்களை வந்து அருள் பாலிக்கிறாங்க. சோமாசிமார நாயனார் இந்த தலத்தில் தான் வந்து சோம யாகம் வந்து நடத்துவார். அது எல்லா வரலாறையும் ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளரும் போது நம்ம வந்து பார்க்கலாம். சோமாசிமார நாயனார் மற்றும் சுசீலை தரிசனம் செய்துட்டு 63 நாயன்மார்களையும் வந்து நம்ம தரிசனம் செய்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட தந்தையான ஸ்ரீ மதங்க மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு. மதங்க மகரிஷியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. குபேரன் மற்றும் இந்திரன் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. அதே மாதிரி வாசுகி நாகம் ஆதிசேஷன் நாகராஜன் போன்றவர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகருக்கு நேர் எதிரிலேயே தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது. நாகலிங்கம் வந்து காணப்படுறாங்க. நாகலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பிரம்மா வந்து காணப்படுறாரு. பிரம்மா வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து நால்வர் வந்து காணப்படுறாங்க. நால்வர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து யோக சண்முகர் வந்து காணப்படுறாரு. முருகபெருமான் வந்து யோக நிலையில் அருள் பாலிக்கிறாரு. அவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நாகதோஷம் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த யோக ராகு யோக கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். குபேரன் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகமாக மாற்றிக்கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது என்ன பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது வந்து நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து நம்பிக்கையாக காணப்படுது. உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யோக ராகு மற்றும் யோக கேது இருவரும் வந்து அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த யோக ராகு மற்றும் யோக கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது குபேர சம்பத்தோடு நமக்கு வந்து ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வந்து அனைத்து யோகங்களையும் வழங்குவாங்க. நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து நன்மை பயக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது.
அதனால் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் குபேரன் வழிபாடு செய்த இந்த யோக ராகு மற்றும் யோக கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட ஜாதகத்தில் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய திருமண தடை புத்திரபாக்கியின்மை அனைத்து வந்து அவங்கள விட்டு நீங்கும். அதனால் நமக்கு வந்து ராகு கேது தோஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாமல் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய யோகா ராகு மற்றும் யோக கேது வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளுமே சித்திக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் இங்கே இருக்கக்கூடிய யோக ராகு மற்றும் யோக கேதுக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். குபேரனை இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகமாக மாற்றிக்கொண்ட தலம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்ல யோகமே வந்து சித்திக்கும். ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளர வரும்போது இந்த இடத்துல லிங்கோத்பவர் அருள் பாலிக்கிறாரு. லிங்கோத்பவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் வாசுகி நாகத்திற்கே இந்த தலத்தில் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியான தலம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நாகதோஷங்களாக நீங்கள் இந்த இடத்துல வந்து விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் நான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கலாம். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். இப்போ வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பானலிங்கம் வந்து அருள் பாலிக்கிறாரு. பானலிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை அருணகிரிநாதர் தன்னோட திருப்பகலில் வந்து பாடியிருக்காரு. லிங்கோட்பவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். வள்ளி தெய்வானை சமயத்தராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை செவ்வாய்க்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அணித்து நம்மை விட்டு நீங்கும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானை சஷ்டியில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். முருகபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர். நாகநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். நாகநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். மகாலட்சுமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும், செல்வ வளம் வந்து பெருகும். மகாலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல பால சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறாரு. பால சுப்பிரமணியரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. வள்ளி தெய்வானை சமேதராய் பாலசுப்ரமணியர் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். மரண அவஸ்தையை போக்கக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மாதளேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து 90 வயசு 95 வயசு 100 வயசு நெருங்கக்கூடிய முதியவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வந்து உடம்புக்கு முடியாமல் மரணத்தோடு போராடிக்கிட்டு வாழவும் முடியாமல் சாவவும் முடியாமல் உடலால் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மோட்சலிங்கேஸ்வரருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டில் வந்து அந்த மரண அவஸ்தையால் பாதிக்கப்படக்கூடிய அந்த முதியவர்களுக்கு வந்து உடல் உபாதையின்றி மரணம் ஏற்பட்டு அந்த ஆன்மா வந்து மோட்ச நிலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கீழே பிரம்மதேவர் அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல குபேரன் வழிபாடு செய்த குபேரலிங்கம் வந்து காணப்படுது. இந்த குபேரலிங்கத்துக்கு நாம் வழிபாடு செய்யும் பொழுது குபேர யோகம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும். குபேரன் இந்த தலத்தில் வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகமாக மாற்றிக்கொண்ட தலமாக காணப்படுது. இந்த இடத்துல துர்க்கையினை அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கையினை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த துர்க்கையினையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை புத்திரபாக்கியின்மை போன்றவையெல்லாம் நீங்கிறதுக்காக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையினியை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கலாம். துர்க்கையினியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து இரட்டை சண்டிகேஸ்வரராக வந்து காணப்படுவார். அவரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஈசானியலிங்கம் வந்து காணப்படுது. ஈசானியலிங்கத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து நான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளை நீங்கும். அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் சண்டிகேஸ்வரர் இரட்டை சண்டிகேஸ்வரராக அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம்.
மனிதருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மாகாலேஸ்வரர் வந்து அருள் பலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல ஜுர நிவர்த்தி லிங்கம் வந்து அருள் பலிக்கிறாரு. ஜுர நிவர்த்தி லிங்கத்தை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பலிக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது காய்ச்சல் போன்ற உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம். அடுத்தது வந்து நவகிரக சன்னதி வந்து காணப்படுது. வாங்க நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்களை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும். நவகிரகங்களை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து நம்ம வந்து வளம் வரலாம். அத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், அதாவது வந்து குருவும் சனியும் ஜாதகத்தில் இணைந்திருந்தாலோ அல்லது குருவும் சனியும் ஜாதகத்தில் நேருக்கு நேர் பார்த்தாலும் ஏற்படக்கூடிய அந்த அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்து நீங்கும். ராகு கேது நம்மளோட ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் யோகம் தரக்கூடிய அமைப்பில் வந்து மாறும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது. எதிரில் வந்து பைரவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதைகள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும். பைரவருக்கு அருகிலேயே காசி விஸ்வநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. தண்டாயுதபாணி சாமிகள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் பைரவரும் சனீஸ்வர பகவானும் அருகருகே காணப்படுறதுனால இவங்களுக்கு வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். மேலும் தேய்பிரை அஷ்டமியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். காலையில் 9 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில் பார்த்தோம் அப்படின்னா 5 மணியிலிருந்து 28 மணி வரைக்கும் இந்த ஆலயமானது திறந்திருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வரும். இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வரும்போது இந்த ஆலயத்தோட தல வரலாறு எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவான முறையில் பார்த்துடலாம். எதிரில் வந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட ராஜகோபுரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் மாகாலநாதர் என்றும் காலகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பயச்சாம்பிகை என்றும் ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. தமிழில் வந்து அச்சம் தவிர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருச்சமாக கருங்காலி முறை வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக அரிசொல்லாறு மாகாள தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட புராண பெயர் வந்து திருமாகாலம் என்றும் தற்போதைய பெயர் வந்து கோயில் மாகாளம் என்றும் அம்பர் மாகாளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காளி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட ஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மாகாளம் அப்படிங்கிற பேரில் வந்து சிவாலயங்கள் இந்தியாவில் வந்து 3 இடங்களில் வந்து காணப்படுது. உஜயினி மாகாளம், அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய இரும்பை மாகாளம், இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய காவேரி தென்கரை தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அம்பர் மாகாளம் அப்படிங்கிற அந்த 3 தலங்கள் தான் வந்து மாகாளம் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது. உஜயினி மாகாளத்தில் பார்த்தோம் அப்படின்னா காளி ஏனையோட தலைப்பகுதியை வந்து குறிக்கிறதாகவும் இரும்பை மாகாளம் காளி ஏனையோட உடம்பு பகுதியை வந்து குறிக்கிறதாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அம்பர் மாகாளம் வந்து காளி ஏனையோட கால் பகுதியை வந்து குறிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அம்பன் அம்பாசுரன் அப்படிங்கிற இரு அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கொடுமையை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தேவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் உடனே தன்னோட தேவியான பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. பார்வதி ஒரு அழகிய பெண் ரூபம் கொண்டு அந்த அசுரர்களோட வந்து போரிடுறதுக்கு சொல்கிறாங்க. பார்வதி அன்னையை பார்த்ததும் அந்த அசுரர்கள் இருவரும் வந்து பார்வதி அன்னையை வந்து திருமணம் செய்துக்கிறதுக்கு வந்து விரும்புகிறாங்க. அந்த நேரம் பார்வதி அன்னைக்கு உதவி செய்கிறதுக்காக பெருமாள் வந்து மார்வேஷத்தில் வர்றாரு. அப்போ வந்து அந்த அசுரர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னு விரும்புனா எப்படி? நீங்கள் ரெண்டு பேரில் வந்து யார் பலசாலி அப்படின்னு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளார சண்டையிட்டு யார் பலசாலின்னு நிறுவீங்க அவங்கள வந்து இந்த பெண் வந்து திருமணம் செய்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டு பெருமாள் வந்து கிளம்பி போயிடுறாரு. அசுரர்கள் இருவருக்குள்ளார நடந்த யுத்தத்தில் வந்து அம்பன் வந்து இறந்து போயிடுறாரு. அம்பாசுரன் மட்டும் இருக்கிறாப்புல உடனே பார்வதி காளி ரூபம் கொண்டு அந்த அசுரனை வந்து சங்காரம் செய்துடுறாங்க. அசுரனை வந்து சங்காரம் செய்த பிறகு காளி அன்னைக்கு வந்து ஹத்தி தோஷம் ஏற்பட்டுருது. மீண்டும் வந்து தன்னோட இயல்பு ரூபமான பார்வதி ரூபத்தை வந்து எடுக்க முடியல. அதனால் காளி அன்னை இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மாகாலேஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்களோட தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் காளி அன்னையோட சுய உருவத்தை வந்து மீண்டும் வழங்கி பார்வதியை இந்த தலத்தில் வந்து ஏற்றுக்கிறாப்புல. காளி பூஜை செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மாகாலநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. 63 நாயன்மார்களில் ஒருத்தரான சோமாசீமார நாயனார் இந்த தலத்தில் வந்து சோம யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. உடனே வந்து அந்த யாகத்துக்கு வந்து சிவபெருமானை வந்து நேரடியாக அழைத்து அந்த யாகத்தோட ஆவிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. தான் நேரடியாக சென்று சிவபெருமானை அழைப்பு விடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால சிவபெருமானோட நண்பரான சுந்தரரை வந்து பார்க்கறதுக்காக போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த சமயம் சுந்தரர் வந்து ஆஸ்மா நோயால் அவதிப்பட்டுருக்காரு.
அதனால் சுந்தரருக்கு வந்து ஆஸ்மா நீங்கணும் அப்படின்னு சொல்லி தினமும் வந்து தூதுவளக்கீரியை வந்து சுந்தரருக்கு வந்து கொடுத்து அனுப்புவார். அந்த தூதுவளக்கீரியை சுந்தரர் சாப்பிட்டு வரும் பொழுது அவரோட ஆஸ்மா நோய் வந்து நீங்கிடும். அதன் பிறகு தனக்கு கீரை கொடுத்தது யார் அப்படிங்கிறத சுந்தரர் பார்க்கணும்னு விரும்புவார். உடனடியாக சோமாசிமார நாயனார் சுந்தரரை வந்து பார்க்க போவார். சுந்தரர்கிட்ட வந்து தன்னோட ஆசையை வந்து கூறுவார், நான் வந்து சோம யாகம் நடத்தணும்னு விரும்புகிறேன், என்னோடய யாகத்தோட ஆவிர்வாகத்தை வந்து சிவபெருமான் நேரடியாக வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து சிவபெருமானை வந்து அழைக்கணும், நீங்கள் தான் வந்து சிவபெருமானை அழைக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறாரு. உடனே சோமாசிமார நாயனாரை கூட்டிகிட்டு சுந்தரர் வந்து திருவாரூர் தியாகராஜ சாமி ஆலயத்துக்கு சென்று அழைப்பு விடுக்கிறாரு. சுந்தரரோட அழைப்பை வந்து ஏற்றுக்கிட்ட தியாகராஜ சாமிகள், நான் வந்து வைகாசி மாதம் வரக்கூடிய ஆயிலை நட்சத்திரத்தில் வந்து இவர் நடத்தக்கூடிய யாகத்துக்கு வருவேன், நான் வந்து என்ன ரூபத்தில் வேணாலும் வருவேன், என்னோடய சுய உருவத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே வந்து யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம் வந்து சோமாசிமார நாயனார் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து செய்கிறாரு. சிவபெருமானே நேரடியாக வந்து ஆவிர்வாகம் வாங்குறாரு அப்படிங்கிறதுனால அந்த யாகம் வந்து வெகு சிறப்பான முறையில் நடக்கணும்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து செய்கிறாங்க. அந்த நாள் வருது, அதாவது வந்து வைகாசி ஆயிலி நட்சத்திரம் வருது. சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா நான்கு வேதங்களையும் வந்து நான்கு நாய்களாக மாற்றிக்கிட்டு காலில் வந்து செருப்பு அணிஞ்சிக்கிட்டு இறந்த ரிஷபகண்ணை வந்து தன்னோட தோளில் வந்து சுமந்துக்கிட்டு பார்வதி அன்னையை வந்து மாற்று ரூபத்தில் வந்து மதுக்குடத்தை வந்து ஏந்திய குளத்துலேயும் விநாயகர் முருகனை வந்து சின்ன குழந்தைகளாக மாற்றிக்கிட்டு யாகம் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வராரு. யாகம் நடைபெறக்கூடிய பகுதியில் வந்து இறந்து போன மாட்டு இறைச்சியை வந்து தோளில் சுமந்துக்கிட்டு செருப்பு அணிஞ்சிக்கிட்டு மதுக்குடத்தோடு வந்து ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க. இந்த ஆள் பார்த்தோம் அப்படின்னா தோளில் வந்து இறந்த மாட்டு இறைச்சியோடு வந்து நிற்கிறாரு. இதனால் யாகத்தோட புனிதத்தன்மை வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து வந்திருக்கிறவரை பார்த்து சண்டாலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து விநாயகர் வந்து குறிப்பால் வந்து சோமாசிமார நாயனாருக்கு வந்து உணர்த்துறாரு, வந்திருக்கிறது வந்து என்னோடய தந்தை தான் மாற்று ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி உடனடியாக சோமாசிமார நாயனார் வந்து அவங்களுக்கு வந்து அந்த யாகத்தோட ஆவிர்வாகத்தை வந்து வழங்கிடுறாரு. யாகத்தோட புனிதத்தன்மை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தில் இருந்த பெரும்பாலான பிராமணர்கள் வந்து அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. ஆனால் சோமாசிமார நாயனார் இறைவன் தான் இந்த ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த யாகத்தோட ஆவிர்வாகத்தை வந்து வழங்கிடுறாரு. அதன் பிறகு சிவபெருமான் வந்து ரிஷப வாகனத்தில் வந்து சோமாசிமார நாயனாருக்கு வந்து காட்சியளித்து தான் வந்து சொல்லப்படுது. இந்த நிகழ்வு நடந்தது வைகாசி மாதம் ஆயிலை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும். ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மதிய நேரத்தில் வந்து கோயில் வந்து நடை சாத்தப்பட்டிருக்கோம். அதற்கு வந்து இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து ஒரு கர்ண பரம்பரை கதையாக வந்து காணப்படுது. அதாவது வந்து சிவபெருமான் வந்து மதியம் 12 மணிக்கு மேலே தான் வந்து இந்த யாகத்துக்கு வருவார். அவருக்கு வந்து அந்த யாகத்தோட ஆவிர்வாகத்தை சோமாசிமார நாயனார் கொடுத்த அந்த நேரம் வந்து தீட்டுப்பட்டுருச்சின்னு பெரும்பாலான பிராமணர்கள் வந்து போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்க உண்மை அறிந்து அந்த பிராமணர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்க வரும் பொழுது, நீங்கள் எந்த நேரம் தீட்டுப்பட்டுச்சின்னு சொன்னீங்களோ அந்த நேரம் வந்து இனிமேல் வந்து ஆலயம் வந்து வழிபாட்டுக்கு இருக்காரு, அந்த நேரம் பூட்டியே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் மதியம் 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆலயங்கள் வந்து சாத்தியிருக்கிற நடைமுறை வந்து காணப்படுறது ஒரு சிறப்பு. இப்போ வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பயச்சாம்பிகை அன்னை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அச்சம் தவிர்த்த நாயகி. சமஸ்கிருதத்தில் வந்து பயச்சாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் வாங்க. நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாற்றவருக்கும் இறைவா போற்றி. ஜெய் ஆதிபராசக்தி கி ஜெய். எல்லாம் அல்ல ஸ்ரீ அம்பர் மாகாலம் என்று சொல்லக்கூடியதான கோயில் திருமாகாலம் பயக்ஷயாம்பிகா உடனமர் மகாகாளீஸ்வரர் ராஜமாதங்கி தமிழில் அச்சம் தவிர்த்த நாயகி காலகண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்வார்கள். திருஞான சம்பந்த பெருமானால் 3 திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற 33 பாடல்கள் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம், பற்பல வரலாற்று சிறப்புமிக்க உள்ளடக்கியதான இந்த ஆலயம் தமிழ்நாடு இந்து சமய அரண்மனை ஆட்சித்துறைக்கு உட்பட்டது. இந்த ஆலயத்தில் காளியம்மன் ஹத்தி தோஷம் சொல்லக்கூடியதான ஜாதக ரீதியாக குருவும் சனியும் ஒன்றாக இருந்தாலோ அல்லது சனி குருவை பார்த்தாலோ குரு சனியை பார்த்தாலோ அதற்கு ஹத்தி தோஷம்னு சொல்வார்கள். அந்த ஹத்தி தோஷம் ஏற்பட்டு காளியம்மன் மகா காலநாத பெருமானை அர்ச்சித்து வழிபட்டமையானால் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் என்று பரமேஸ்வரன் ஆஜ்ஞையின்படி அம்பாள் காளிகாதேவி அம்பகரத்தூரில் சமகாரம் பண்ண
தோஷம் நீங்க பெறும் பொருட்டு இங்கே வந்து காளியம்மன் பூஜித்ததாக வரலாறு. திருவாரூரிலிருந்து தியாகராஜ பெருமான் வந்து இந்த ஊரில் நேரில் அவிர்வாகம் வாங்கிக் கொள்வதாக ஒரு சம்பிரதாயம். அதில் சோமயாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய ஒரு விழா. வைகாசி மாதம் ஆயுள நட்சத்திரத்தில் நடக்கும் அந்த சோமயாக பெருவிழாவில் திருவாரூர் தியாகராஜ பெருமான் நேரில் எழுந்துருளச் செய்து அவிர்வாகம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சோமாசி மாறநாயனாருடைய ஒரு அவா ஆசைகள். அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தோழமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கபம் ஆஸ்மா என்கின்ற நோயானது சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு தாக்க அந்த கபம் நோயை தீர்க்கக்கூடியதான மருந்து தூதுவளம் கீரை அப்படின்னு சொல்லக்கூடியதான நாட்டு மருந்துகளிலே சொல்வார்கள். அந்த தூதுவளம் கீரையை கொடுத்து சோமாசி மாறநாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டு திருவாரூர் ஆலயம் சென்று தன்னுடைய அவாவை சொல்கின்றார். உடனே வைகாதி மாதம் ஆயுள நட்சத்திரத்தில் தாங்கள் கூறுகின்ற வகையில் நான் எழுந்தருளி அவிர்வாகம் வாங்கிக் கொள்கின்றேன். ஆனால் நான் எந்த ரூபத்தில் வருவேன், எப்படி வருவேன் என்று சொல்ல முடியாது. என்னை கண்டு நீ அவிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற வகையில் எம்பெருமான் நான்கு வேதங்களையும் நான்கு நாயகளாக மாற்றி பூனலை மத்திரமாக மாற்றிக்கொண்டு நந்திதேவரை தோளில் மரித்த கன்றாக தொங்க விட்டு அம்பாள் தலையில் மதுக்குடம் தாங்கி விநாயகர் முருகப்பெருமானை சின்ன குழந்தைகளாக கையில் பிடித்து கொண்டு இந்திராதி அட்டதிக் பாலகர்களெல்லாம் தார தம்பட்ட சில கன வாத்தியங்கள் வழங்க ரிக்யஜஸ் சாம் அத்ரவண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் நான்கு நாயகராக என் கூட வர வேண்டும் என்பதாக உத்தரவிட்டு அப்படியே யாகத்திற்கு எழுந்து வரும்பொழுது யாகம் நடக்கின்ற சமயம் சோமாசி மாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் அந்தனர்கள் இவர்களெல்லாம் யாகம் நீச்சன் யாகத்தை கெடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சபிச்சதுனால எம்பெருமான் சபிச்சு விடுகின்றார். என்னை சண்டாளன் சொல்வதனாலே மூன்று நாளைக்கு சண்டாளனாக போக கடவுள்னு சொல்லிவிடுகின்றார். எங்களுடைய அறியாமையினால் நாங்கள் இந்த அவமரியாதை செய்ததின் காரணத்தினாலே எங்களுக்கு மீண்டும் ரிஷபாரூடராக காட்சி கொடுக்க வேண்டும். அங்கே அச்சம் தவிர்த்த விநாயகர்னு அந்த யாகசாலையிலே விநாயகர் பெருமாள் சக்தி நிரம்ப பெற்றதான விநாயகர் பெருமாள் வடமொழியிலே பயக்ஷய விநாயகர்னு பேர். இந்த விநாயகர் தான் அப்பா அம்மாவரா கண்டி அவிர்வாகத்தை கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே இதை நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்டு எங்களுக்கு ரிஷபாரூடராக காட்சி கொடுக்கணும், யாகத்தில் அவிர்வாகம் வாங்கினோம் ரிஷபாரூடராக காட்சி கொடுக்கக்கூடியதான ஒரு நிகழ்வு. இந்த வருடம் ஆயுள் ஏற்றத்தை சிறப்பாக நடந்தேறியது. தொடர்ந்து இது மாதிரி காசியிலிருந்து நிமலன் சொல்லக்கூடியதான அந்தனருக்கு குழந்தை பேர் இல்லாமல் பற்பல ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்து நம்மளுடைய இறைவன் அவர் முன்னே தோன்றி என்னப்பா அவனுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்க என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா செல்வங்களும் இருக்குது, அந்த மழலை செல்வம் மட்டும் இல்லை, அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமான் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக வேண்டி இன்னும் மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் வந்து இந்த ஆலயத்தில் ஹம்ச தீர்த்தத்தில் நீராடி மாரழி மாதம் 30 நாளும் விரதம் இருந்து மகர சங்கராந்தி புண்ணிய காலத்திலே எண்ணெயை வெளிப்படுவதாக ஐதீகம். அன்றைய தினம் அந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்திலே ஸ்நானம் செய்து இறை வழிபாடு செய்து இந்த குழந்தைகளை தரிசனம் செய்தால் அவனுக்கு பையன் பிறப்பான்னு சொல்கின்றார். அதே போல் அந்த பையனுக்கு என்னுடைய பெயரை சூட்டு அப்படின்னு சொல்கின்றார் பரமேஸ்வரர். அதே போல் மகாதேவன் என்று இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி வளர்த்து வந்ததாக வரலாறு. அது சிறப்பு மிக்கதான் அந்த ஒரு வழிபாடு சிறப்பு என்று உள்ள மற்றொன்று வாசுகிங்கிற நாகரிகம். பொதுவாக பூமியில் வந்து 8 நாகங்கள் தாங்கிக் கொள்வதாக சொல்வார்கள். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியதான வாசுகிங்கிற நாகதீபத்திற்கு கத்தி தோஷம் ஏற்பட்டு போய் இறைவனை வழிபாடு செய்து தோஷத்தை போக்கப்பட்டதாக வரலாறு. தலைப்பகுதி கேதுவாகவும் வால் பகுதி ராகுவாகவும் இங்கு பூஜித்து குபேரனுக்கு காலசர்ப்ப தோஷம் நீங்க பெறும் பொருட்டு இந்த வாசுகியை வழிபாடு செய்து தோஷம் நீக்கப்பட்டதனாலே இங்கு யோக ராகு யோக கேது. ஜாதக ரீதியாக 12 கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது இருந்தாலும் அதை நல்ல நிலையாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இங்கு யோக ராகு யோக கேதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் இங்கு ராகு கேதுக்கு தனி சன்னதி அமையப்பட்டிருக்கின்றது. இதேபோல் பற்பல சிறப்புகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் இது. திருவாரூர் மாவட்டம் நள்ளிளம் தாலுக்கா பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் திருமாகாணம் என்று சொல்லக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் அமைந்திருக்கின்றது. அனைவரும் தரிசித்து
எல்லா விதமான இகபர சுகங்களையும் அடைவோமாக. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். மதங்க மகரிஷிக்கு வந்து நீண்ட ஆண்டுகளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பார். அவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மகாகாலநாதரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அன்னையை வந்து குழந்தையாக வந்து பிறப்பாங்க. அந்த பெண்ணை வந்து வளர்த்து வருவார். உரிய பருவம் வந்ததும் சிவபெருமானுக்கே வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து வைப்பாப்பில். திருமணம் ஆன பிறகு அவங்க ரெண்டு பேரும் திருமண கோலத்தோடு இருக்கும் பொழுது சிவபெருமான் உங்களுக்கு வேண்டிய வரம் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதற்கு வந்து நீங்கள் என்றைக்கும் வந்து திருமண கோலத்தோடு இந்த தலத்தில் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கிடுவார். ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமான கருங்காலி மரம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமான கருங்காலி மரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலே வந்து பார்வதி அன்னை இங்கே திருமண கோலத்தோடு இருக்கிறதுனால நம்மை வந்து தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து வர வாங்குறாங்க. அதற்கு என்னங்க, 5 வெள்ளிக்கிழமை இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாளுக்கு வந்து செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்து அந்த செவ்வரளி மாலையை வந்து நம்ம வாங்கி நம்மளோட கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு செல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மேலும் புத்திரபாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்தில் நீராடி மார்கழி மாதம் வரக்கூடிய சங்கராந்தியில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியம்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல சண்டிகேஸ்வரி அன்னை அருள் பாலிக்கிறாங்க. சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த சண்டிகேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கவனம் முழுவதும் வந்து கல்வியிலேயே வந்து இருக்கும். சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு. தேவேந்திரன் இந்திரன் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து தான் இழந்த இந்திரலோக பதவியை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வேண்டிய வேண்டுதல் அனைத்து நிறைவேறும். மேலும் வந்து நம் இழந்த பதவி செல்வம் அனைத்து நமக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ராகு கேது தோஷத்தால் வந்து நம்ம வந்து ரொம்ப அவதிப்படுவோம். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மாகாளேஸ்வரரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யோக ராகு மற்றும் யோக கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது என்ன இடத்துல இருந்தாலும் நமக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வாசுகி நாகத்துக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். கோயில் மாகாலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மாகாலேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா மாகாள தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த தீர்த்தத்தில் நீராடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் வந்து கிடைக்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.